Hello students, welcome to SRINI'S Math. In the video, we will see natural solutions of basic 3 types. First one, only one solution. That is unique solution. Second, infinitely many solutions. Third, no solution. The first type, only one solution. That is unique solution. We will use x, y, z appadi inte 3 variable use pandrom. So 3 axis. Ovvoru variable ku me namakku exact ah or number kadachirum. Maybe same ah irukalam illa different ah irukalam. Adu vandu namakku prachana kedaiyadhu. Ana x ku or value, y ku or value, z ku or value appadi inte namakku thani thaniya kadachirum. Indha condition vanduchu appadina unique solution appadi namba solluvom. Second type, infinitely many solutions. இங்கே நமக்கு LHS is equal to RHS அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவும் ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவும் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிள் 2 இஸ் ஈக்குவல் டு 2, 4 இஸ் ஈக்குவல் டு 4, அது மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதே நமக்கு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணால் அப்படின்னா இந்த ஜங்ஷன் பாயிண்டில் வர எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி வேல்யூ கிடைக்கும். தேர்ட் கேஸ், நோ சொல்யூஷன். இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா நமக்கு 3 ஆக்சஸ்மே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு காமன் பாயிண்ட் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் ஒனில் 2 ஆக்சஸ் மட்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, தேர்ட் ஒன் கனெக்ட் ஆகலை. தென் அடுத்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இது பர்பண்டிகுலராக இருக்குது, ரெண்டு இது பேரலாக இருக்குது. இங்கே 3 இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு காமன் பாயிண்ட் கிடைக்கல. தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆக்சஸ்மே ஒன்றுக்கு ஒன்று வந்து பேரலாக இருக்குது. இங்கே நமக்கு எந்த ஒரு காமன் பாயிண்ட்மே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு நோ சொல்யூஷன். இது நமக்கு ஈக்குவேஷனில் எப்படி வரும்னா LHS இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு RHS அப்படிங்கிற மாதிரி வரும். லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூ கிடைக்கும், ரைட் சைடில் ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நமக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. எக்ஸாம்பிள் 4 இஸ் ஈக்குவல் டு 5, அதாவது லெஃப்ட் சைடு வேறு வேல்யூ, ரைட் சைடு வேறு வேல்யூ, ரெண்டுமே நாட் மேட்சிங். தேங்க்யூ.